ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்போ என்னடா செய்கிறதுன்னு யோசிப்போம் அந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபந்தான் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு அரிசி மாவு கால் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு இல்லைன்னா கார்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி பொடியை நறுக்கினது ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை நறுக்கினது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க நான் இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு கேரட்டை நல்லா துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இதை வந்து தோசை மாவு பதத்துக்கோ இட்லி மாவு பதத்துக்கோ நம்ம கரைக்க போகிறதில்ல நல்லா தண்ணி மாதிரி கரைக்க போகிறோம் நம்ம இதை நார்மலாக தோசை மாதிரி செய்யாமல் நீர் தோசை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா தண்ணியாகிட்ட இருக்கணும் நான் இன்றைக்கி இதில் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது ரவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது ஊறணும் அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டுவும் ஊறட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இதை கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்த ரவை எல்லாமே ஊறிட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் நம்ம வைக்கும்போது நல்லா தண்ணியாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு இப்போ இது கூட இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் இது வந்து மாவு மாதிரியே இருக்காது தண்ணியாட்ட இருக்குது பாருங்க கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது இப்போது ஸ்டவ்ல தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனாக்கா ஒரு துணி வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா காயணும் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா தான் மாவு போது இந்த மாதிரி நமக்கு வரும் பாருங்க அங்கங்கே நமக்கு ஓட்டை ஓட்டையாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த தோசை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இந்த தோசையை நம்ம திருப்பி போட போகிறதில்ல ஒரு பக்கம் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ஸ்டவ் மிதமான தீயில வச்சுட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு வேக விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது தோசை நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்துருவோம் உங்களுக்கு இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா வேக விடுங்க ரொம்ப செவக்க வேண்டாம் ஓரளவுக்கு செவந்த உடனே இதை நம்ம எடுத்துருவோம் பாருங்கள் எடுக்கும்போதே நமக்கு ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ரெடியாகிடுச்சு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோ சொல்கிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ